மாதிரி மீனாட்சி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வீட்டில் வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க, நான் இன்றைக்கி 100 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வந்து கீறி தாளிக்கிறப்ப சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை வதக்கிக்குவோம். என்னடா குக்கரில் வைக்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க, நான் சட்டுன்னு வைக்கிறதுக்காண்டி குக்கரில் வச்சுருக்கேன். 1 விசில் வந்தோடனே அமர்த்தலாம், 1 விசிலுக்குள்ளேயும் டக்குன்னு அமர்த்திடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டேன். வெண்டைக்காய் வதக்கினா அதே குக்கரையே வச்சு குக்கர் காயவும் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ குக்கர் நல்லா காஞ்சிருச்சு, காயவும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா நம்ம பொரிய விட்டுறணும். சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் 2 கீர்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிடணும். இப்போ நான் இந்தளவு புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வதங்கின தக்காளி வெங்காயத்துக்கு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவையும் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்தளவு புளி நான் ஊற வச்சுருக்கேன், 1 எலுமிச்சம்பழ அளவு ஊற வச்சுருக்கேன். இதையும் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி இதில் உள்ள ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா ஒன்றா சேர்ந்துடணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு புளி கரைச்ச தண்ணியை சேர்த்துக்குவோம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி விசில் போட்டு நம்ம வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் 1 விசில் சட்டுன்னு வருவேன் அமர்த்தி உடனே ஏற எடுத்து விட்டு திறந்துட்டேன், வெண்டைக்காய் குழஞ்சிடக்கூடாதுன்னு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உங்களுக்கு அமைக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெண்டைக்காயெலாம் கரைஞ்சிருக்கும்னு நினைப்பீங்க குக்கரில் வச்சதுனால. குக்கரில் போய் வெண்டைக்காய் பச்சடி வைக்கிறாங்க, கரைஞ்சிரும் அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே பாருங்கள், நான் நறுக்கி போட்ட அளவுலையே எல்லா வெண்டைக்காவுமே அப்படியே இருக்குது. இப்போ மேலே கார்னிஷ்காண்டி கொஞ்சோண்டு மல்லித்தலை வச்சுருவோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க, ஆல்ன்ற பட்டனையும் அமுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.